அவஸ்தைகள் இந்திரா பார்த்த சாரதி சாமான்களை சரிபார்த்து நண்பர்களுக்கு கைகாட்டி விட்டு என் சீட்டில் உட்கார போன போதுதான் அவரை கவனித்தேன் பவளம் போன்ற திருமேனி என் உள்ளுணர்வு சொல்லிற்று வயது ஐ அறுபத்தி ஐந்து இருக்கலாம் என்று ஆனால் கண் கண்ட வயது ஐம்பது நிரந்தர சினிசிசத்தின் படிந்த ஏளன புன்னகை கைவிரல் ஒன்பதில் ஒவ்வொரு கல் என்று நவரத்தின மோதிரங்கள் அவர் அணிந்திருந்த உடையும் அவருடைய தோற்றமும் அவரை ஹிந்தி மாநிலத்தவர் என்று அறிவித்தது தும்பை பூ போல் பளீர் என்ற வேட்டி குர்த்தா அவர் அரிதுயில் கோலம் கொண்டிருந்தார் கால்களை தாராளமாக நீட்டியபடி இன்னொருவர் அங்கு உட்கார வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்ததாகவே தெரியவில்லை உலகத்தை பந்தாகச் சுற்றி தம் குர்தா பையில் வைத்திருப்பவர் போல் அவர் அலட்சியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் காலருகே இரண்டு பேர் பணிவுடன் நின்று கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு வடநாட்டுக்காரருக்கு பணிவிடை செய்வது போல் முறுக்கேறி மீசையுடன் இரண்டு தமிழர்கள் நின்று கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது பழம் எல்லாம் சரியா என்று பாதி ஹிந்தியிலும் பாதி ஆங்கிலத்திலும் அவர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் தலையாட்டி சரியா என்றார்கள் தமிழில் சீட்டுக்கு கீழே இரண்டு பழக்கூடைகள் இருந்தன அவர் எங்களை பார்த்து புன்னகை செய்தார் எங்கே போகிறீர்கள் என்றார் ஹிந்தி டெல்லிக்கு என்றால் என் மனைவி ஹம் அவர் ஆமோதிப்பது போல் தலையை ஆட்டினார் அது ஏசி ஸ்லீப்பர் இரண்டாம் வகுப்பு பெட்டி இன்னொரு சீட்டில் உட்கார வேண்டியவன் அவன் இளைஞன் இருபத்தி ரெண்டு வயதிற்கெலாம் ஒரு சூட்கேஸ் பை சகிதமாக வந்த அவர் அருகில் நின்றார் என்ன வேணும் என்றார் ஆங்கிலத்தில் இது என் இடம் எழுந்துருங்கள் உட்கார வேண்டும் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காரு ஐயா ரயில்வே போர்ட் எனக்கு வாரி போட்டது ரயில்வே போர்ட் மெம்பர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முகத்தில் ஒரு தனிக்கலை இருக்கும் இவரை பார்த்தால் ஜோதிடர் என்று சொல்லலாம் இல்லாவிட்டால் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லலாம் ஒரு மந்திரி என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக அரசாங்கத்தில் உயர்தர உத்தியோகத்தில் இருப்பவர் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் மேலும் ரயில்வே போர்ட் மெம்பர் இந்த வகுப்பில் ஏன் பயணம் செய்ய வேண்டும் அவர் யாரா இருந்தால் எனக்கு என்னையா என் இடம் எனக்கு வேணும் என்றான் இளைஞன் அவர் அந்த பையன் சொன்னதை காதில் போட்டு கொள்ளாமல் ஒரு ஆரஞ்சு பழத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தார் பிளீஸ் கெட் அப் ஐ வாண்ட் டு சீட் டவுன் என்றான் அவ்விளைஞன் குரலில் சற்று கண்டிப்பு தோன்ற வேறு இடம் பார்த்துக்கொள் நான் கண்டக்டரிடம் சொல்லுகிறேன் என்றார் அவர் ஹிந்தியில் ஓகே நானே சொல்லுகிறேன் நீங்கள் இருந்தாலும் சரி என் சீட்டை உங்களால் ஆக்கிரமிக்க முடியாது நீங்கள் ரயில்வே போர்ட் மெம்பர் என்று சொல்வதே போய் அரசியல்வாதியாக இருக்கலாம் என்றான் அந்த இளைஞன் இந்தியில் அவன் இந்தியில் சொன்னது அவருடைய பணியாளர்களுக்கு புரியவில்லை அவர்கள் அவனை ஏற இறங்க பார்த்தார்கள் அவர் அவனை சிறிது நேரம் உற்று பார்த்தார் பிறகு கால்களை மடக்கி கொண்டார் என்னையா பெரியவரை போய் இப்படி என்றான் அவருடைய ஆட்களில் ஒருவன் அப்படி சொல்லுங்க பெரியவர் மரியாதை தர வேண்டியதுதான் ரயில்வே போர்ட் மெம்பர் அது இதுன்னு சொல்லாதீங்க ரயில்வே போர்ட் மெம்பர் தான் யா நாங்களும் ரயில்வேயில் தான் வேலை செய்கிறோம் அந்த இளைஞன் அவர்களை புன்னகையிடம் நோக்கிவிட்டு உட்கார்ந்தான் அவர்களையும் அவர் இவ்வாறு சொல்லி ஏமாற்றியிருக்க கூடும் என்று அந்த புன்னகை கூறியது அவர் என் மனைவியை நோக்கி ஹிந்தியில் சொன்னார் என் பேர் ரவிசங்கர் மிஸ்ரா இது நான் எழுதிய நூல் கவிதை தொகுப்பு அவர் தம் பக்கத்தில் இருந்த புத்தகத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார் அவர் கவிஞராக இருக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் இலக்கிய ரசிகனாக இருக்க முடியாது என்று அவர் நினைத்த காரணத்தினால்தான் அந்த புத்தகத்தை என் மனைவியிடம் கொடுத்தார் என்று எனக்கு தோன்றியது என் மனைவி அந்த புத்தகத்தை புரட்டினால் நானும் பார்த்தேன் சின்ன சின்ன கவிதைகள் மூன்று வரிகளுக்கு மேல் இல்லை முன்னுரை யார் என்று பாருங்கள் என்றார் அவர் ஓர் அரசியல் பெரும்புள்ளி புத்தகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் கையை நீட்டினார் கவிதைகளை என் மனைவி படித்தாக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக தெரியவில்லை எனக்கு பல்கலைக்கழக பட்டம் டாக்டர் என்பதோடு நான் தொழிலிலும் டாக்டர் என்றார் அவர் கவிஞர் டாக்டர் இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றனவோ என்று எனக்கு தோன்றிற்று அவர் இன்னொரு புத்தகத்தை எடுத்து என் மனைவியிடம் கொடுத்தார் மருத்துவ நூல் ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி எல்லாம் கலந்த ஒரு நூல் அலோபதி இல்லையா என்று நான் கேட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் நம் நாட்டுக்கேற்றவை இவை இவைதான் என்பது என் அபிப்பிராயம் புற்றுநோயை கூட விட முடியும் செய்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் ரயில்வே போர்ட் மெம்பர் என்று இவர்கள் சொல்கிறார்களே அவர் அதை மறுக்கவும் இல்லை ஆமோதிக்கவும் இல்லை வெறும் புன்னகைதான் பதில் ரயில்வே அட்வைசரி கவுன்சில் மெம்பராக இருக்கலாம் என்றான் அந்த பையன் இரண்டும் ஒன்றுதானுங்க தானுங்க என்றான் அந்த இருவரில் ஒருவன் எப்படிங்க ஒன்றா இருக்க முடியும் ரயில்வேல வேலை செய்யறீங்க இது கூடவா தெரியல என்னவா இருக்கீங்க என்றான் இளைஞன் கான்ட்ராக்டருங்க எனக்கு புரிந்தது வண்டி புறப்படும் போல் இருந்தது கோயிங் சார் குட் ஜானி சார் என்று கைகளை கூப்பி அவரிடம் விடைபெற்று கொண்டு அவர்கள் வண்டியை விட்டு இறங்கினார்கள் என் பேர் மோகன் என்று சொல்லிக்கொண்டே கைகளை கூப்பினான் அந்த இளைஞன் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் என் அப்பாவை உங்களுக்கு தெரியும் ராஜகோபாலன் பிடிஐ என்று தொடர்ந்தார் ஓ அப்படியா அவர் எப்படி இருக்கார் சவுக்கியம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அடுத்த வாரம் அமெரிக்கா போறேன் குட் கம்ப்யூட்டரா ஆமாம் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் நோனோ திரும்பி வந்துடுவேன் அவர் எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் அவரையும் உரையாடலில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மோகன் அமெரிக்கா போக போவதை பற்றி சொன்னேன் கையை நீட்டு என்றார் அவர் எழுந்து உட்கார்ந்தவாறு மன்னிக்கவும் எனக்கு நம்பிக்கை இல்லை அமெரிக்காவில் முக்கால்வாசி பேருக்கு நம்பிக்கையுண்டு தெரியுமா இருக்கலாம் எனக்கு இல்லை நான் பெரிய ஜோதிடன் டில்லியில் மிஸ்ரா என்று நீ கேள்விப்பட்டதே இல்லையா நன்றாக ஹிந்தி பேசுகிறாய் நீ டில்லியில் தானே இருக்கிறாய் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டில்லியில் தான் எனக்கு உங்களை பற்றி தெரியாது மொரார்ஜியிடம் என்பதில் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் பதவி என்று இந்திரா காந்தி என்னை தேடிக்கொண்டு வந்தார் தேர்தலில் ஜெயிப்பீர்கள் என்றேன் கைலாஷ் காலனியில் என் வீட்டுக்கு வந்தாயானால் வாசலில் வரிசையாய் கார் நின்று கொண்டிருக்கும் ஜோசியம் கேட்க உனக்கு காசு வாங்காமல் சொல்லுகிறேன் என்கிறேன் வேண்டாம் என்கிறாய் மன்னிக்கவும் இறந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று சஸ்பென்ஸ் இருந்தால்தான் வாழ்க்கை சுவராசியமாக இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் வாழ்க்கை போரடிக்கும் என்றான் மோகன் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டால் தவறுகள் செய்யாமல் உன்னை திருத்திக் கொள்ள உதவும் அல்லவா விதியில் உங்களுக்கு உண்டா நிச்சயமாக அப்படியானால் நடப்பது நடந்துதானே ஆக வேண்டும் தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ள இயலும் குதர்க்கம் பேசுகிறாய் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருக்கிறார்கள் உங்கள் ரீகன் மனைவியும் ஜோஷியும் கேட்கிறாள் தெரியுமா எங்கள் ரீகனா நான் அமெரிக்காவுக்கு போக போகிறேன் என்பதால் அமெரிக்கனாகி விடுவேனா என்று கூறிவிட்டு மோகன் சிரித்தார் அப்பொழுது கண்டக்டர் அங்கு வந்தார் நீங்கள் தான் மிஸ்டர் மிஸ்ராவா என்றார் மிகவும் பவியமாக அவர் தலையசைத்தார் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா இருக்கிறது நான் மிஸ்டர் மிஸ்ரா இல்லை டாக்டர் மன்னிக்கவும் மருத்துவ ஆமாம் ஏதாவது வேண்டுமா உங்களுக்கு ஒரு தலையணை தான் கொடுத்தான் உங்கள் பையன் போதாது இரண்டு வேண்டும் எஸ் சார் வண்டி தாமதமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு நாளைக்கு அடுத்த நாள் பதினொன்று மணிக்கு உங்கள் மந்திரி சிந்தியாவுடன் அப்பாயின்மெண்ட் புரிந்ததா எஸ் சார் ஏதாவது வேண்டுமானால் பிறகு சொல்லுகிறேன் எஸ் சார் இவருக்கேன் இவ்வளவு மரியாதை ரயில்வே அட்வைசரி கவுன்சிலில் மெம்பர் என்பதாலா இல்லாவிட்டால் அவர் சொல்வது போல அரசாங்க ஜோசியர் தானா அவர் அணிந்திருந்த ஒன்பது மோதிரங்கள் மீது என் கவனம் சென்றது ஒன்று கேட்கலாமா என்றேன் நான் கேளுங்கள் கையில் ஒன்பது மோதிரங்கள் அணிந்திருக்கிறீர்களே ஓ அதுவா என்று அவர் புன்னகையுடன் கூறினார் நவரத்தினங்கள் ஒன்பது என்ற எண்ணின் விசேஷம் தெரியுமா தெரியாது ஒன்பது இரண்டால் பெருக்கி வரும் தொகையின் எண்களை கூட்டி பாருங்கள் ஒன்பது இந்த மாதிரி எந்த எண்ணால் பெருக்கி கூட்டி பார்த்தாலும் கடைசியில் வருவது ஒன்பது தான் உதாரணமாக ஒன்பது இன்ட்டு நூற்றி ரெண்டு சமம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எட்டு சமம் பதினெட்டு ஒன்று ப்ளஸ் எட்டு சமம் ஒன்பது இந்த மாதிரி இது ஏன் தெரியுமா தெரியாது ஒன்பது தான் இறைவன் எதனாலும் பாதிக்கப்படாதவன் ஒன்பதை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் இன்று என்ன தேதி பதினெட்டு அதாவது ஒன் ப்ளஸ் எயிட் சமம் ஒன்பது நான் எந்த காரியம் செய்தாலும் ஒன்பதில் தான் செய்வேன் நவக்கிரகங்களின் தாற்பரியும் இப்பொழுது புரிகிறதா எல்லோருக்குமே ஒன்பது நல்லதுதானா என்று கேட்டால் மனைவி நிச்சயமாக என்னை நவரத்தினக்கல் மோதிரம் வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள் என்று நச்சரிக்கப் போகின்றாளோ என்ற பயம் எனக்கு வந்தது எல்லோருக்கும் இல்லை என்ற நான் இழுத்தேன் இல்லை எல்லோருக்கும் தான் என்றார் அவர் உறுதியான குரலில் என் மனைவி அவரிடம் கையை நீட்டினாள் ஒரு கேள்வி கேளுங்கள் சொல்லுகிறேன் என்றார் அவர் எனக்கு ஆஸ்தமா உண்டு அது எப்போது போகும் அவர் ஐந்து நிமிஷங்கள் கையையே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு சொன்னார் நவக்கரக பூஜை செய்யுங்கள் பூஜை ஒன்பது நாள் நடக்க வேண்டும் நவரத்தின கல் மோதிரம் அணிய வேண்டியது அவசியம் பாதி பேர் இதுதான் நீளம் இதுதான் மரகதம் என்று பொய்க்கல்லை காட்டி ஏமாற்றுவார்கள் உண்மையான கல் வேண்டுமானால் இந்தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர் தம் அருகில் வைத்திருந்த டைரியிலிருந்து ஒரு கார்டை எடுத்துக் கொடுத்தார் இந்த ஆள் நம்பகமானவன் என் பெயரை சொல்லுங்கள் இந்தாருங்கள் இதுதான் என் முகவரி நவக்கிரக பூஜை நீங்களே வந்து செய்வீர்களா என்று கேட்டேன் நான் அது என்னால் முடியாது நான் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் அவர் உடனே கண்களை மூடிக்கொண்டார் சில வினாடிகளுக்குப் பிறகு கண்களை திறந்து மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஒரு மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்றார் செய்யுங்கள் இந்த ஆளை நம்புறீங்களா என்றான் மோகன் ஏதானும் சக்தி இருக்கணும் இல்லாமலா மொராஜி இந்திரா காந்தி எல்லோரும் இவரை தேடிண்டு போறா என்றால் என் மனைவி பதவி வந்துட்டா அதுக்கு நாம் தகுதியா என்ற சந்தேகம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்துடும் அதனால் ஜோசியர்களை தேடிண்டு போறாங்க சக்தியும் இல்லை ஒரு மன்னாங்கட்டியும் இல்லை என் மனைவியும் கண்களை மூடிக்கொண்டதிலிருந்து அவள் அவனுடன் வாக்காட விரும்பவில்லை என்று தெரிந்தது திடீரென்று கண் விழித்தேன் ஒரே சத்தம் டாக்டர் டாக்டர் நாலந்து பேராக மிஸ்ராவை எழுப்ப முயன்று கொண்டிருந்தார்கள் அவருக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது அவர் கண்களை திறக்கவே இல்லை என்ன அவருக்கு என்றேன் நான் எங்களுக்கு தெரியாது கண்டக்டர் சொன்னார் இவர் டாக்டர்னு இங்கே இருந்து மூணாம் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தைக்கு தூக்கி தூக்கி போடுது என்னன்னு தெரியல இவரை கூட்டிக்கிட்டு போகலாம்னு வந்தோம் என்றான் ஒருவன் டாக்டர் மிஸ்ரா டாக்டர் மிஸ்ரா என்று நானும் அவரை எழுப்ப முயன்றேன் அப்பொழுது என் மனைவி சொன்னால் உங்களுக்கு சத்தம் கேட்கலையா அவருக்கே பயங்கர ஆஸ்துமா மூச்சு வாங்குறதை பாருங்க மேலே படித்து கொண்டிருந்த மோகன் கீழே இறங்கினான் அவன் வந்தவர்களிடம் சொன்னான் இவர் டாக்டரும் இல்லை ஒன்றும் இல்லை குழந்தையை காப்பாற்றணும்னா வேற கம்பார்ட்மெண்ட்டில் டாக்டர் இருந்தால் பாருங்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் அவரை எழுப்பி என்கிட்ட மருந்திருக்கு சாப்பிட்றாரா கேளுங்கோ என்றால் என் மனைவி மிகவும் கஷ்டப்பட்டு அவரை எழுப்பினேன் கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தார் அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது டெட்ரால் எஸ்ஏ இருக்கு வேணுமா என்றால் என் மனைவி வண்டியிலே நான் அவக்கரக பூஜை செய்ய முடியுமா என்று கேட்டான் மோகன் அது தப்பு கஷ்டப்படுறவாளுக்கு உதவி செய்யணும் கிண்டல் செய்யக்கூடாது ஆஸ்துமான்னா என்னன்னு கஷ்டப்படுறவாளுக்கு தெரியும் என்றாள் என் மனைவி ஐ எம் சாரி மாமி என்றான் மோகன்